நேருக்கு நேர் இந்த ஷோக்கு வந்து நீங்க என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டு இருக்கீங்களா? மத்தவங்க எல்லாரும் வந்த வேலைய பாக்குறாங்களா? அததான் தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு பஸ் டு பஸ் டாஸ். இருவர் பக்கமும் ஆறு பல்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். எந்த நபர் பேசுவது உங்களுக்கு சரி என தோன்றுகிறதோ அவரது பல்பை ஆன் செய்து உங்க சப்போர்ட்ட காமிக்கலாம். அசிம் அண்ட் ரச்சிதா. இந்த டாஸ்க்கு அறிவிச்ச உடனே அசிம் ரச்சிதா பேரை சொன்ன உடனே ரச்சிதாவுக்கு ஒரு மூஞ்சில ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தலையாட்டிகிட்டு இருந்தாங்க. முத முத அவங்க தான் விளாண்டாங்க. அசிமும் ரச்சிதாவும் விளையாட ஆரம்பித்த உடனே முத முத பேசுனதும் ரச்சிதா தான் பேசுனாங்க. நான் உங்களை விட எந்த வகையில் நான் சிறந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் கோபமாக பேசுகிறீங்க, எல்லாத்தையும் சண்டை போட்டுருக்கீங்க, யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் அது மாதிரி கிடையாது. சக கண்டஸ்டண்ட்டை நான் வந்து நல்லா மதிச்சிருக்கேன். அது வந்து என்னுடைய குவாலிட்டியாகவே நினச்சிருக்கேன். அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது. நான் அதனால் உங்களை விட அந்த வகையில் நான் ஒரு சிறந்த கண்டஸ்டன்ட்னு சொல்கிறேன். உடனே அசிம் வந்து, நீங்கள் இந்த வீட்டில் எப்படி சிறப்பாக செயலாற்றினீங்க அதை சொல்லுங்கள், நான் வந்து கோவப்படுறேன், அது போடுறேன், இது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீன் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் எப்படி சிறப்பாக செயலாற்றினீங்க அதை மாத்திரம் சொல்லுங்கள். நான் கோவப்படுறேங்கிற விஷயத்தை மாத்திரம் நீங்கள் அடிக்கடி எம்எல்ஏ இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து சரியில்லாதது. நீங்கள் எப்படி சிறப்பாக செயலாட்டினீங்க, இல்லை நீங்கள் என்ன என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் இந்த வீட்டுக்காக அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். அதுக்கு இவங்க சொன்னாங்க, நம்ம இயல்பாக இருந்தாலே மக்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், புதுசாக நடிக்க வேண்டியதில்லை அசிம், நான் ஏற்கனவே நடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்க. அப்புறம் அசிமும் வந்து, நீங்கள் அந்த டாஸ்க்கை அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க்கை பற்றி கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னா, அசிம் கொஞ்சம் கம்மியாக தான் பேசினார், ரச்சிதா கொஞ்சம் அதிகமாகவே பேசினாங்க. பேசி கடைசியில் முடிவில் வந்து பஸ்ஸர் அடிச்சிடுச்சு, பிக் பாஸ் முடிவுகளை அறிவித்தார். ரச்சிதா வந்து இந்த டாஸ்கில் வின் பண்ணதாக அறிவித்தார் ஃப்ரான்ஸ்.